ஹலோ மக்களே, வெல்கம் டு டர்டல்ஸ் ஹேங்கவுட் யூடியூப் சேனல். இஃப்தார் ஃபுட் ஸ்ட்ரீட் போனப்போ அங்கே அவில் மில்க் சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வீட்டில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அது எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லி இந்த ப்ளாகில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவில் எடுத்து நான் ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கலர் மாறாமல் பார்த்துக்கணும். அப்புறமா அது வந்து கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா போதும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியில் ஒரு கையளவு நிலக்கடலை போட்டு அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதை லைட்டாக இடித்து வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சமாக இடித்து வச்சுட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஹாஃப், இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் போட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழம் அதை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே அவள் ஃபுல்லாக போடாமல் எல்லாமே போட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கு. 3 ஸ்பூன் போட்டோம். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பால் ஆட் பண்ணிக்கணும். நல்லா காய்ச்சின பால் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் மில்க் வந்து எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸு கொஞ்சம் மேலே வர மாதிரி பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்காக ஹார்லிக்ஸ் இல்லை பூஸ்ட் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஹார்லிக்ஸ் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச நிலக்கடலையில் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பாதாமும் கொஞ்சம் இடித்து வச்சுருந்தோம். அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அவல் அதையும் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா சில் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா அது மேலே 1 ஸ்கூப் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.